ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. ஸோ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு அஞ்சு முக்கியமான அஞ்சு பாயிண்ட் வந்து இந்த த்ரூ அவுட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது முத நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட பாடி ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னில் இருக்கும். இப்போ எல்லா சுகர் பேஷண்ட்டும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா வெயிட் லாஸ் வெயிட் அதிகமாக இருக்கிற எல்லாரும் வந்து ஒரே மாதிரி பாடி பேட்டர்னாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பாடி பாடி டிஃப்ரெண்ட். ஒரு ஒரு உணவு வந்து உங்களுக்கு செட் ஆகும், இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. ஒரு உணவு வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக கொடுக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுக்காது. ஸோ பிளெண்டாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பிளெண்டாக எந்த ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சிக்காம அப்படியே ஒருத்தர் சொல்றதை அப்படியே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அப்படியே போய் ஸ்டக் ஆகி நிற்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால முதல்ல உங்களுடைய பாடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பாடி ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு எவ்வளவு கேலரிஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இது வந்து நீங்கள் எங்கேயும் கேட்டோ இல்லை வீடியோவில் பார்த்தோ தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு கேலரி கேல்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட் வெயிட் நீங்கள் போட்டிங்க, ஏஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நீங்கள் எவ்வளவு கேலரி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட பாடி ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கேலரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட கேலரி இன்டேக்காக வந்து இருக்கும், ஒரு நாளைக்கு நான் சாப்பிட வேண்டிய கேலரிஸ். இது வந்து முதல் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸுக்கு பேசிக் கான்செப்ட் அப்படின்றது கேலரி டெஃபிசிட். ஸோ தேவையான கேலரிஸை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அந்த கேலரிஸ்லேருந்து 200-300 கேலரியை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம், ஸோ டெஃபிசிட் பண்ணோம். ஸோ எனக்கு 1500 கேலரிஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து 300 கேலரியை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 1200 கேலரிஸ் வந்து வருது. ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீனோட இன்டேக். ஸோ நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் இருக்கீங்களோ 1 kg 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 67 kg இருக்கேன். ஸோ 67 kg நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு 67 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னோட ஒரு நாளைக்கு தேவை. பட் ஆனால் ஒரு டாக்டர் அட்வைஸ் படி ஒரு நாளைக்கு ஒரு 50-55 grams ஆஃப் ப்ரோட்டீன் நம்மளுக்கு நம்மளோட இன்டேக்கில் இருந்தது அப்படின்னாவே போதும். ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் 1 gram ஆஃப் ப்ரோட்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மூணாவது பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரோட்டீனோட அளவை உங்கள் பாடிக்கு தேவையான அளவை வச்சுக்கிறது தான். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓவரால் கேலரிஸில் நீங்கள் கேலரி டெஃபிசிட் பண்ணிட்டோம். ஸோ 1300 கேலரி வருது. இந்த 1300 கேலரியை 3 வேளையாக நம்ம பிரிக்கிறோம். இந்த ஓவரால் 1300 கேலரியில் உங்களோட பாடிக்கு 20-25% மட்டுமே கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 70% உங்களுக்கு ஃபேட்லேருந்து கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான அளவு உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கடகடகடகடன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஐயோ என்னடா இது, இவங்க 70% ஃபேட்லேருந்து எடுக்க சொல்கிறாங்களே. நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரே தப்பு என்ன அப்படின்னா, ஃபேட் ஃபேட்டுன்னு ஃபேட்டை பார்த்து நம்ம பயந்து ஓடுறது தான் பிரச்சனையே. ஸோ ஃபேட் அப்படிங்கிறது உண்மையாலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்போ அப்படின்னா, மாவு சத்தை குறைச்சி கொழுப்பு உணவுகளை ஃபேட்டோட இன்டேக்கை நீங்கள் அதிகமாக எடுக்கிறப்போ ஃபேட் உங்களுக்கு நல்லது. நீங்கள் கொழுப்பு உணவுகளோட கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்தையும் சேர்ந்து சாப்பிடும்போது எக்ஸஸ் ஆஃப் மாவு சத்து எல்லாமே உங்களுக்கு கொழுப்பாக போய் கன்வெர்ட் ஆகும். ஸோ உண்மையாலே சொல்லணும் அப்படின்னா, கொழுப்பு அப்படின்னு நம்ம பாடியில் வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு நம்ம முதல்ல பார்த்து பயப்பட வேண்டியது அப்படின்றது என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டையும் ப்ரோட்டீனையும் பார்த்து தான் நம்ம பயப்படணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்ம் ஆஃப் ஃபேட்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். பஞ்சாவது பாயிண்ட் அப்படின்னா, மினிமமாக 7-8 மணி நேரம் ஒரு நல்ல ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னா
வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது 10 மணிக்கு நீங்கள் தூங்கி காலையில் 6 மணி இல்லை 5:30 இல்லை 6 மணிக்கு எழுந்துக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஹெல்தியான ஸ்லீப்பாக இருக்கும். ஸோ தூக்கம் கெடும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும். அப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது கடகடகடன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆறாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5000 ஸ்டெப்ஸ் ஆகுது நீங்க நடங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் கால்குலேட்டர்னால பண்ண முடியாது அப்படின்னா தாராளமா 15 to 20 நிமிஷம் எப்ப வேணா நீங்க நடங்க. காலையில தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்க ஒரு 20 to 25 நிமிஷம் தாராளமா நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 8 ஷேப் வாக்கிங்கோ இல்ல 15 to 20 நிமிஷம் நடந்தா மட்டுமே போதும். இந்த 6 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்தியானதா இருக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் டயட் இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து அவங்க சொல்றது அப்படியே வந்து பண்றோம். ஸோ பண்றோம் கடகடன் பண்றோம், திடீர்னு வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடுது இல்ல வந்து நடுவில் பண்ணாம விட்டுடுறோம், அதனால மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ ப்ராப்பரான ஒரு டயட் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த கிரேவிங் பிரச்சனையோ இல்ல என்ன ரொம்ப டயர்டாகி நான் வந்து என்னால பண்ணவே முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து வராது. இது எல்லாமே வருது அப்படின்னா உங்களுடைய நீங்க எடுத்துட்டு இருக்க அந்த சாப்பாடு வெயிட் லாஸ்க்காக எடுத்துட்டு இருக்க ஃபுட் அப்படிங்கிறது தப்பான ப்ரொபோர்ஷன்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ மாவு சத்து அதிகமா எடுக்க 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 நம்மளுடைய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அங்கங்க அங்கங்க ஸ்டக் ஆகி நிற்கும். ஓகே இதெல்லாமே சொல்லிட்டீங்க, கார்போஹைட்ரேட் எதுல இருந்து எடுக்கணும், ப்ரோட்டீன் இதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. எது அதுல எந்தெந்த அளவுக்கு வந்து எனக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு, எதுல வந்து ப்ரோட்டீன் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ உங்களோட பாடி டைப்புக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் பிளஸ் எவ்வளோ கார்போஹைட்ரேட் எந்த அளவு குறைவாக எந்தெந்த பொருளை கிடைக்குது இந்த மாதிரி நீங்க தேடி 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 பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஒரு பர்சனலைஸ்டு கேரோட என்னோட பாடி பத்தி எனக்கு தெரியாது, என் பாடிக்கு என்ன தேவை, எது எனக்கு ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியான வெயிட் லாஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பர்சனல் கேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் டீடைல்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பெரிஸ் ஜென்ரலான பெரிஸ் இருக்கு இல்ல டவுட்ஸ் எதுனா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து உங்களோட டவுட் என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு த்ரூ அவுட் உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அண்டில் தான் இட்ஸ் சைனிங் ஆஃப் அஸ்வினி.